நிறைய பீசஸ் இருந்தது, பிரியாணி நல்லா இருந்தது. 30 ருபீஸ்க்கு பிரியாணி எங்கேயுமே கிடைக்காது. நோட் மை பாயிண்ட் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நந்தனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடி காலனியில் ஒரு மிகப்பெரிய பிரியாணி ஃபேக்ட்ரியில் இருக்கோம். சைஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பிரியாணி வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. எவ்வளோ பிரியாணி ரெடி பண்ணுறாங்க, எந்த மாதிரியான பிரியாணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்ற ஃபுல் வீடியோ அலாங் வித் மேக்கிங்கோடு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிரியாணி ரெடி பண்ணலாமா? ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஷாப் பேர் லசீஸா. நம்ம ஷாப் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைமில் வந்த ஒரு ஐடியா தான். நானும் என் தம்பியும் ஏற்கனவே 2-3 பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொரோனாவில் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தோம். நாங்களும் சாப்பாட்டுக்கு எக்கனாமிக்கலாக நிறைய ஃபினான்ஷியலாக சஃபர் பண்ணோம். அப்போ எங்களுக்குள்ளே வந்த ஒரு தாட்டு தான், நானும் தம்பியும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு உட்காரும்போது நான் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏய் ஏண்டா நம்ம இந்த மாதிரி ஒரு கொரோனா டைமில் தானே கஷ்டப்படுறோம் சாப்பாட்டுக்கு ஃபினான்ஷியலாக, நார்மல் டைமில் நம்ம வேதஸில் இருக்கும்போது வி ஆர் என்ஜாயிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு தாட் எடுத்துகிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பித்தது தான் நம்ம லசீஸா. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே என் ஷாப்புக்கு வரணும், வெறும் வந்துட்டு ஒரு நல்லா சம்பாதிக்கிறவங்க தான் என் கஸ்டமர்ஸாக இருக்கணும், இல்லை ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வரணும் இல்லை, எல்லா ஸ்டேஜில் இருக்கிற பீப்புளும் எனக்கு வரணும், வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு அக்கா நல்லா இருக்கு அண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகணுங்கிறது தான் என்னோட எய்ம். அதனால் உருவானது தான் நம்மளோட இந்த 30 ருபீஸ் பிரியாணியுடைய ஐடியா. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த பிரியாணியோட மேக்கிங் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது வியாபாரம் சூடு பிறகு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய மக்கள் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கவும் முடியும். ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி வந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி பார்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சஜிதா மேடம் வந்து ரொம்ப விகரஸாக ரொம்ப ஃப்ரீயாக பேசிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் நம்ம அவங்கக்கிட்ட பேச முடியாது, அவங்க ஆக்ஷன்ஸை தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்குற வரைக்கும் அவங்க இப்போ ஃபுல்லாக பார்சல் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய மக்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அனல் பறக்கும் பிஸ்னஸ் பேலன்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. கட்டுக்கிடங்காத கூட்டத்தின் காரணமாக நமக்கு தனியாக உட்காந்து சாப்பிட்றது தான் கரெக்டுன்னு தோணுச்சு. ஸோ பிகாஸ் அந்தளவுக்கு இங்கே ரஷ் இருக்கிறதுனால ரொம்ப கலோபரமாக ஆகிட்டு இருக்கு. அதனால் நம்மளோட பிரியாணி நம்ம கொடுத்துருக்காங்க, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? வா, ரொம்ப சூடாக இருக்குது. ₹30 ஒரு சிக்கன் பிரியாணின்றது மிகப்பெரிய விஷயம். அதுலேயும் இவங்க நிறைய சிக்கன் பீஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. என் மேலே என்ன கோவம் தெரில, இவ்வளோ பெரிய பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. ரைத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ஆனியன்லாம் போட்டு ரொம்ப வேற லெவலில் இருக்குது. ₹30 பிரியாணின்றது இல்லாமல் குவான்டிட்டி வெயிட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும். ஒரு 90 ரூபா பிரியாணி சாப்பிட்ற எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பிரியாணி இருக்குது. இதில் முக்கியமாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. 30 ரூபாய்க்கு கொடுக்குறதுனால ஒரு சின்ன கப்பில் கொடுக்குற மாதிரி கொடுக்கல, உங்கள் குவான்டிட்டி பார்க்கும்போதே தெரியும். ஒரு ஃபுல் பிளேட்டில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டதும் எனக்கு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுங்க அந்த மாதிரி தான் கேட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 30 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு வர்றவங்க கண்டிப்பாக ஏமாற மாட்டீங்க, பிகாஸ் அந்தளவுக்கு இருக்குது. ஒரு 10 பேர் கொண்ட பிரியாணி வெறியர்கள் கேங்க் இருந்தீங்கன்னா, நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு 100 ரூபாய் பிரியாணி வச்சிங்கன்னா கூட 10 பேருக்கு 3000 ரூபாய் வரும். பட் இங்கே ஒரு 10 பேர் வந்தீங்கன்னா நீங்கள் 300 ரூபாயில் 10 பேருமே ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிட்லாம். மெயினாக எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே வர்றவங்க எல்லாருமே டீம் டீமாக தான் வராங்க. ஸோ நிறைய பேர் வர்றதுனால அவங்களுக்கு தேவையான ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும். 300 ரூபா நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 10 பேர் பிரியாணி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தரம், நிறம், சுவை, குவான்டிட்டி, குவாலிட்டி எல்லாமே அருமையாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லொக்கேஷன், அட்ரஸு, அந்த மேடமோட ஃபோன் நம்பர் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபோன் பண்ணுங்கள். இங்கே வர லேட் ஆச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அதுவும் எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ நம்பர் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன்,
சண்டேஸ் ஆனால் கிரவுண்டில் கிரிக்கெட் ஆட வருவோம். சரி கிரிக்கெட் ஆடிட்டு 30 ருபீஸ் பிரியாணி பற்றி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம் சரின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தான் டேஸ்ட் பண்ணோம். 30 ருபீஸ்னு சொன்னோம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன 30 ருபீஸ்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணோம். 30 ருபீஸ்க்கு இவங்க எப்படி இவ்வளோ குவான்டிட்டியில், அண்டு சிக்கனும் நல்லா இருந்தது, நிறைய பீசஸும் இருந்தது, பிரியாணி நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நேர்லேயே போய் ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு பிஃபோர் 1 or 2 weeks சாப்பிட்டோம். சரி இப்போ ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க பசங்களாம், சரி ஒரு வாட்டி போய் நேரில் ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு கூகுள் பண்ணி வந்து பார்த்தோம். சரி வெயிட் பண்ணால் அவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும், இப்போ தான் ரைஸ் ரெடி பண்ணோம், தம் கட்டிட்டுருக்கேன்னு சொன்னாங்க. சரி அதனால தான் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னோடய கரியர் பார்த்திங்கன்னா நான் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. நான் வந்து பிஎஸ்சி பிஎட் எம்ஏஎம்சில் பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சிருக்கேன். அண்டு கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ் எஜுகேஷனல் ஃபீல்டில் இருந்தேன். ஒரு 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா மீடியா ஃபீல்டுக்குள்ளே இருக்கேன். மீடியா ஃபீல்டில் இன்னும் போயிட்டு இருக்கு ஒரு பக்கமாக. பட் இந்த கொரோனா வந்து எங்கள் லைஃப்பை வந்து என்ன என் தம்பியெல்லாம் லைஃபே புரட்டி போட்டுருச்சு. ஏன்னா நாங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்ருந்தோம், ஈவெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், மியூசிக்கல் பேண்ட் நடத்திக்கிட்டு இருந்தோம். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை நல்லபடியாக போயிட்டுருந்தது லைஃபு. இந்த கொரோனாங்கிற ஒரு விஷயம் அப்படியே ஒரு எங்கள் லைஃப்பை வந்து தாக்கி எங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. லசீசாவோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சுவார்த்தை வந்துட்டு அப்படியே ஒரு உருவெடுத்து உருவெடுத்து இன்றைக்கி நம்மளோட லசீஸாக உருவாயிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் மைண்டுக்கு வந்ததுமே பெருசாக யோசிக்கல, சின்னதாக தான் ஆரம்பித்தோம். 3 கிலோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். ஒரு 1 hourல எங்களுக்கு சேல் ஆகிடுச்சு. வர்ற கஸ்டமர்ஸ்லாம் என்னக்கா இவ்வளோ கம்மியாக போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் திரும்ப வந்து 3 kgலேருந்து 5 kgக்கு போனோம். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக நல்லா மூமெண்ட் வந்ததும் 7 kg போட்டேன், 10 kg போட்டேன். இப்போது வந்து கடவுள் புண்ணியத்தில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு நல்ல ரீச் இருக்கிற காரணத்தினால இப்போ பர் டே எனக்கு 20 to 25 kg போகுது. வீக்கெண்ட்ஸ்னால் கேட்கவே வேணாம், 30 kg போகுது. அது இல்லாமல் எங்களுக்கு பல பர்த்டே ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட வந்து ஸ்பெஷல் டைம்ஸில் கேட்குறாங்க, அதையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 30 ரூபா பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லசீசாவுக்கு பெரிய ப்ராஃபிட்டு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் மைண்டோடு தான் பண்ணுறோம். வர்ற கஸ்டமர்ஸ் யாருமே முடியல, நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியல, வாங்கி சாப்பிட முடியல அப்படின்னு திரும்பி போகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய மெயின் மோட்டோ. ஸோ அதை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு தான் நாங்கள் இந்த 30 ருபீஸ் பிரியாணி ஆரம்பித்தோம். பெரிய எதிர்பார்ப்புகளும் எனக்கு எதுவும் இல்லை, எவ்வளோ ரீச் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு திருப்தியாக அக்கா கடைக்கு வந்தால் நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு எல்லாருமே போகிறாங்க. ஜென்ரலாக விமன் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி ஒரு ஜாப்புக்கு தான் சூட்டபுளாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஜாப்புக்கு தான் சூட்டபுளாக இருப்பாங்க, இந்த டைமிங்கு இந்த ஃப்ரேம் டைம் ஃப்ரேம்குள்ளே தான் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற நிறைய கிளாசஸ்ஸு கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஓப்பன் மைண்டடாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு நிறைய கிரிட்டிக்ஸ் தான் இருக்கும், கமெண்ட்ஸ் தான் இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஹெவியாக இருக்கும். பட் அதை எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் முதல்ல வந்து உங்கள்கிட்ட ஒட்டிக்க பார்ப்பாங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். யார் யாரெல்லாம் என்னை வந்துட்டு தடுத்தாங்களோ, என்னை வந்து துச்சமாக பார்த்தாங்களோ, தூக்கி போட்டாங்களோ, இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்துட்டு என்கிட்ட வந்து தானாக முன் வந்துட்டு உனக்கு எதாவது சப்போர்ட் என்ன சொல்லுமா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது எல்லா விமென்க்கும் என் சைட்லேருந்து என்னுடைய வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கொடுக்குற ஒரு ஒப்பீனியன் அண்ட் ஐடியா. என் டாக்டர் வந்து இந்த யூடியூப்பில் பார்த்து இந்த மாதிரி இந்த பிரியாணி 30 ருபீஸ் கொடுக்குறாங்க, பக்கெட் பிரியாணி 150 வாங்கலாமா, நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கோம்போ போட்டிருக்காங்க அப்படின்னா. ஆனால் 30 ருபீஸ்க்கு வந்து வெஜ் பிரியாணி தான் கிடைக்கும், ஆனால் பிரியாணி கிடைக்கிறது சான்ஸே இல்லை. நோட்மை பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக.